பிரைஸ் த லார்ட். உங்கள் யாவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். சற்று கால தாமதமானதை மன்னித்துக் கொள்வோம். வரும் வழியில் சில தடைகள் இருந்தது, ஆனால் கர்த்தர் கொண்டு வந்தார். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். கண்களை மூடுவோம். கர்த்தர் இந்த காலவெளியில் நம்மோடு பேச வந்திருக்கிறார். அவரை ஆராதிக்கிற ஜனங்கள் பாக்கியவான்கள். கர்த்தரை தெய்வமாய் கொண்டிருக்கிற ஜனம் பாக்கியம் உள்ளது. கர்த்தரை நம்பிக்கையாய் கொண்டிருக்கிற ஜனம் பாக்கியம் உள்ளவர்கள். இந்த காலையிலே அவருடைய இனிய பிரசன்னம் இந்த ஆலயம் முழுவதையும் நிரப்பி இருக்கிறது. தேங்க்யூ ஹெவன்லி ஃபாதர். எல்லாரும் ஒரு நம்பிக்கையோடு ஆண்டவர் என் பக்கத்தில் வந்திருக்கிறார். மேல இருக்கிற ஃபேன் காத்து என் உடலில் படுவதை விட என் இயேசுவின் பிரசன்னம் என் பக்கத்தில் என்னை நெருக்கி கொண்டிருப்பது உண்மை. அவர் என்னோடு கூட இருக்கிறார். என் ஜப வீட்டிலே அவர்களை கொண்டு வந்து அவர்களை மகிழ பண்ணுவேன் என்று சொன்னவர் என்னை மகிழ்ச்சியாக்கும்படிக்கு என் பக்கத்தில் வந்து நிற்கிறார். ஹல்லேலூயா. ஆண்டவரே, அன்று 12 வருட பெரும் பாடுள்ள ஸ்திரீ விசுவாசத்தோடு வந்து உம்முடைய வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டாலப்பா இந்த ஆலயம் முழுவதும் உம்முடைய வஸ்திரத்தின் தொங்கலினால் நிறைந்திருக்கிறதப்பா. எல்லா இடமும் உம்முடைய வஸ்திரத்தின் தொங்கலினால் நிறைந்திருக்கிறது. விசுவாசத்தோடு எங்கள் கரங்களை தட்டி உம்மை தொடுகிறோம் ஆண்டவரே. தொடுகிறோம், 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 தொடுகிறோம் ஆண்டவரே. Thank you Lord. Thank you Heavenly Father. Thank you Lord Jesus. Thank you Mighty Holy Spirit. புது எண்ணெயை ஊற்றுவீராக, புதிய அபிஷேகத்தை தருவீராக. அப்பா பிதாவே, உம்முடைய குமாரனும் எங்கள் அருமை இரட்சகனும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உம்முடைய சமூகத்துக்கு வந்திருக்கிறோம். இன்று காலையில் எங்களோடு பேச நீர் வந்திருக்கிறதற்காய் ஸ்தோத்தரிக்கிறோம். நீர் எங்களோடு பேசும், அடியனை மறைத்துவிடும், நீர் மாத்திரமே வெளிப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். எடுத்துக்கொள்வோம் எரேமியா தீர்க்கனின் புஸ்தகம் 29:11. எல்லாருக்கும் தெரிந்த பகுதி எரேமியா 29:11. நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படிக்கு நான் உங்கள் பேரில் நினைத்திருக்கிற நினைவுகளை அறிவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவைகள் தீமைக்கல்ல, சமாதானத்துக்கு ஏதுவான நினைவுகளே. ஆமென். Glorious Father. இன்று காலையிலே தேவனுடைய வார்த்தையை கொடுக்கும்படி நான் ஜெபித்துக் கொண்டிருந்த பொழுது ஆண்டவர் என்னோடு பேசி சொல்லி அனுப்பின வார்த்தை, என் ஜனங்கள் என்னிடத்தில் எதை எதிர்பார்த்து, எந்த முடிவை எதிர்பார்த்து, எந்த ஆசீர்வாதத்தை எதிர்பார்த்து, எந்த நன்மையை எதிர்பார்த்து வந்திருக்கிறார்களோ அவர்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை அவர்களுக்கு தருகிற தேவன் நான் என்று சொன்னார். ஹல்லேலூயா சொல்லுவோமா? இந்த வசனத்தை வாசிக்கும் பொழுது ரெண்டு காரியம் வேதத்தில் தெளிவாய் சொல்லப்பட்டிருக்கிறது. ஒன்று, நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவு. இரண்டாவது, நான் உங்கள் மேல் வைத்திருக்கிற நினைவுகள். ரெண்டு காரியம். ஒன்று, நம் ஒன்றை கர்த்தரிடத்திலிருந்து எதிர்பார்க்கிறோம். ஏதோ ஒன்றை என் தேவன் எனக்கு கொடுக்க வேண்டும், ஏதோ ஒன்றை என் வாழ்க்கையில என் கர்த்தர் எனக்கு செய்ய வேண்டும், இந்த காரியத்தை கர்த்தர் இப்படி முடிவடைய பண்ண வேண்டும், இந்த காரியத்தில் இப்படி சமாதானம் வர வேண்டும் என்று ஒவ்வொருவரும் ஒவ்வொரு காரியத்தை கர்த்தரிடத்தில் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். எதிர்பார்ப்போட தானே வந்திருக்கீங்க. எத்தனை பேர் நான் ஆண்டவர்கிட்ட எதிர்பார்த்து வந்திருக்கிறேன்னு சொல்லுங்க. ஹல்லேலூயா. பைபிளில் படித்தோம்னா நிறைய பேர் இயேசப்பா கிட்ட எதிர்பார்த்து வந்து நன்மைகளை பெற்றுக்கொண்டு சந்தோஷமாய் திரும்பி போனார்கள். ஒரு சிலர் மட்டும்தான் எதுவுமே எதிர்பார்க்காம சும்மாவே வந்து சும்மாவே போயிட்டாங்க. ஹல்லேலூயா. ஆண்டவர் தம்முடைய சமூகத்தில் வருகிற ஒவ்வொரு ஜனத்தையும் அவருடைய கண்கள் பார்த்து கொண்டே இருக்கிறது. ஒருவேளை நம்ம தனிமையாக நடந்து வந்திருக்கலாம், இல்லை சைக்கிளில் வந்திருக்கலாம், இல்லை பைக்கில் காரில். இந்த ஆலயத்தை நோக்கி நீங்கள் வந்து கொண்டு இருக்கும் பொழுது
உங்கள் இருதயத்தை என் இயேசுவின் கண்கள் பார்க்கிறது. ஒருவேளை இந்த வார்த்தையை ஏதோ ஒரு இடத்தில் வீட்டிற்குள் உட்கார்ந்தோ வெளியிலோ கேட்டு கொண்டிருந்தால், கர்த்தருடைய கண்கள் கர்த்தருடைய செவிகள் உங்கள் மேல் நோக்கமாயிருக்கிறது. எதை எதிர்பார்த்து என் மகன் என் மகள் என்னிடத்தில் வருகிறாள் என்று கர்த்தர் உற்று பார்க்கிறார். ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு நம்முடைய தேவன் உண்மை உள்ளவர்னு ஒரு நம்பிக்கை இருக்கு? ஹல்லேலூயா. ஒரு முறை ஒருத்தர் பேசிட்டு இருக்கும்போது சொன்னாரு, சார் அந்த மந்திரி ரொம்ப உண்மை உள்ள மனுஷன் சார், நீங்க ஒரு தாட்டி போய் சொல்லிட்டா போதும், அது அப்படியே உண்மையா நிறைவேற்றுவாருங்க, ரொம்ப தங்கமான மனுஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன், சிறு காரியமா இருந்தாலும் தன்னை நோக்கி வந்தவர்கள் உதவி கேட்டு வருகிறவர்களுக்கு எப்படியாவது அதை நான் செய்து முடிக்க வேண்டும் என்று வைராக்கியம் உள்ளவர்கள் தான் உண்மையான மனிதர்கள். ஹல்லேலூயா. ஒரு மனிதனே அப்படி இருக்கும் பொழுது நம்மை சிருஷ்டித்த தெய்வம் எவ்வளவு உண்மையுள்ளவர். நம்மளே நம்ம ஜபத்தை மறந்துட்டாலும் அவர் மறக்க மாட்டாருங்க. ஹல்லேலூயா. நிறைய பேர், சார் போன மாசம் 20ஆம் தேதி என்ன ஜபம் பண்ணீங்கன்னு கேட்டா யாருக்கா ஞாபகம் இருக்கா? நேத்து பண்ண ஜபமே எனக்கு ஞாபகம் இல்லை. ஹல்லேலூயா. ஆனா ஆண்டவருடைய வல்லமை எப்படின்னா, நம்முடைய எல்லா ஜபத்தையும் அவர் கருத்தாய் கேட்கிறவர். அதனால்தான் நம்மளை பார்த்து சொல்றாரு, நீ கருத்தாய் ஜபம் பண்ணு, நானும் கருத்தாய் பதில் கொடுப்பேன். ஹல்லேலூயா. அப்ப தேவனுடைய சமூகத்துக்கு வரும்பொழுது ஏனோ தானோ என்று ஏதோ ஒரு ஞாயிற்றுக்கிழமை மாதிரி இன்னைக்கும் ஒரு ஞாயிற்றுக்கிழமை ஆராதிக்கலன்னா, ஒரு சிலர்லாம் சொல்லுவாங்க சர்ச்சுக்கு போகலன்னா ஏதாவது ஒன்று நடக்குங்க. ஹல்லேலூயா. ஏதாவது ஒன்று நடந்துடும், அப்புறம் ஏதாவது ஒன்று ஆகும். அதை காட்டிலும் நீங்களும் நானும் தேவனுடைய சமூகத்துக்கு வரும்பொழுது தேவனிடத்திலிருந்து ஏதோ ஒன்றை எதிர்பார்த்து விசுவாசத்தோடு வர வேண்டும். ஹல்லேலூயா. ஆண்டவர் நம்ம எதை எதிர்பார்த்து வருகிறோம், எந்த முடிவுக்காக வருகிறோம் என்பதை அவர் அறிந்திருக்கிறார். ஆனால் அவர் சொல்றாரு, இதுதான் ரொம்ப முக்கியம், நீங்கள் எதிர்பார்த்திருக்கிற முடிவை உங்களுக்கு கொடுப்பேன், நிச்சயமா கொடுப்பேன். அதை விட எப்படி கொடுப்பேன், அது உங்கள் நினைவுகளின்படி அல்ல, என்னுடைய நினைவுகளின்படி கொடுப்பேன். நீங்க எதிர்பார்க்கிற முடிவு தான் வரும், ஆனா நீங்க சொல்ற வழியில இருக்காதுன்ற. ஹல்லேலூயா. ப்ரைஸ் தி லார்ட். நிறைய பேர் வந்து ஆண்டவர்கிட்ட கேட்ப, ஆண்டவரே இந்த ரூட்ல இப்படி போய் இப்படி இப்படிலாம் செஞ்சு என்னை ஆசீர்வதிங்க அப்படின்னு சொல்லுவோம். ஆண்டவர் சொல்லுவார், மகளே மகனே உன்னை ஆசீர்வதிப்பேன், நீ அதுதானே உன் முடிவு எதிர்பார்த்திருக்கிற, அதை செஞ்சிடுவேன். ஆனா நீ எதிர்பார்க்கிற பத்தியா ஒரு வழி, இன்னார் மூலம் இப்படி வழியில இந்த முறையில நான் கிரியை செய்ய வேண்டும் என்று எதிர்பார்க்கிறாயே, அது நடக்காது. ஹல்லேலூயா. என்னுடைய ஞானத்தின்படி, என்னுடைய நினைவுகளின்படி, என்னுடைய வல்லமையின்படி, என்னுடைய சித்தத்தின்படி உன்னுடைய முடிவை உனக்கு கொடுப்பேன். நீ எதிர்பார்த்ததை விட, நினைத்ததை விட, வேண்டிக் கொண்டதை விட மிகவும் அதிகமாய் நான் கிரியை செய்கிறவர். ஹல்லேலூயா. தேவனோடு பழகுகிற மனிதர்கள் ஒவ்வொருவர்கிட்டையும் நீ உண்மையா போய் கேட்டு பாருங்களேன், எப்படிங்க சந்தோஷமா இருக்கீங்களா? ஒரு சிலர் சொல்லுவாங்க சந்தோஷமா இருக்கேன், ஒரு சிலர் நான் ரொம்ப நாளா சில காரியத்தை ஜபம் பண்ணிக்கிட்டு இருக்கேங்க, ஒண்ணுமே நடக்கிற மாதிரி தெரியல. ஒருவேளை கர்த்தர் கேட்டுட்டு தான் இருக்கிறாரா, இல்ல கேட்காம மறந்துட்டாரா, எனக்கு புரிய இல்லைங்க, நான் பாட்டுனே ஜபம் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன் அப்படின்னு யாராவது இந்த காலையில வந்திருந்தா, உங்களை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறாரு, நீ எதிர்பார்த்திருக்கிற முடிவை உங்களுக்கு நான் கொடுக்கிற தேவன். நீங்கள் நினைக்கிற வழிகளை காட்டிலும் என்னுடைய வழிகள் மேலானவைகள். ப்ரைஸ் தி லார்ட். நம்முடைய விசுவாசிகளின் தகப்பன் ஆபிரகாம், அவர் தேவன் அவரை பார்த்து சொல்றார், ஆபிரகாம் உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை ஆசீர்வதிப்பேன், உன் மூலம் பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்படும். சொன்னாரா சொல்லியா? சொல்லிட்டாரு. சொன்னதுக்கு அப்புறம் ஒண்ணுமே நடக்கல. ஹல்லேலூயா. என் சந்ததியே உருவாகல, உன் மூலம் பூமியின் சந்ததியை நான் ஆசீர்வதிப்பேன், உன் சந்ததி தான்பா பூமிக்கு ஆசீர்வாதமா இருக்க போகுதுன்னாரு. ஒரு குழந்தை கூட இல்லை. காத்து 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 எதிர்பார்த்து 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 அவன் கண்கள் எல்லாம் பூத்து போச்சு. ஒரு நாள் நம்ம ஒரு பாஷையில் சொன்னா நொந்து
நூலாகி ஆண்டவர்கிட்ட வந்து கேட்கிறார், ஆண்டவரே நான் எதிர்பார்த்துருக்கிறத உமாலை கொடுக்க முடியலன்னு நினைக்கிறேன், ஆனால் அதை இப்படி நான் உங்களுக்கு ஒரு வழி போட்டு கொடுக்குறேன், அந்த வழியின்படி எனக்கு அதை செய்யும் என்று கேட்கிறார். வாசியுங்கள், ஆதியாகமம் புஸ்தகம் 15:2-3 வசனங்களை வாசிப்போம். அதற்கு ஆபிராம், கர்த்தராகிய ஆண்டவரே, அடியேனுக்கு என்ன தருவீர்? நான் பிள்ளை இல்லாமல் இருக்கிறேனே. தமஸ்கு ஊரனாகிய இந்த எலியேசர் என் வீட்டு விசாரணை கர்த்தனாய் இருக்கிறானே என்றார். பின்னும் ஆபிராம், தேவரீர் எனக்கு புத்திர சந்தானம் அருளவில்லை, இதோ என் வீட்டிலே பிறந்த பிள்ளை எனக்கு சுதந்திரவாளியாய் இருக்கிறான் என்றார். பாருங்க, இந்த காரியத்துல ஆபிரகாம் தேவனிடத்தில் எதிர்பார்த்தான், தேவன் எனக்கு ஒரு அழகிய குழந்தையை கொடுப்பார், ஒரு சந்ததியை கொடுப்பார், அதன் மூலம் முழுவதும் ஆசீர்வதிக்கப்படும் என்று 1 வருடம், 2 வருடம், 3 வருடம், 5 வருடம், 10 வருடம், 20 வருடம் எதிர்பார்த்து 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 ஒன்றுமே நடக்கவில்லை. ஒரு அடையாளத்தையும் அவனால் பார்க்க முடியவில்லை. கடைசியாக ஒரு முடிவுக்கு வந்து நிற்கும் பொழுது ஆண்டவர் அவனுடைய இருதயத்தை பார்க்கிறார். ஹல்லேலூயா. இதுக்கு மேல என் பிள்ளைய நானு சந்திக்காம இருக்க கூடாது என்று கர்த்தர் வந்து கர்த்தருடைய வசனத்தை கர்த்தருடைய வார்த்தை 1 வசனம் ஆபிரகாமுக்கு தரிசனத்தில் உண்டாகி அவர், ஆபிராமே நீ பயப்படாதே, நான் உனக்கு கேடகமும் உனக்கு மகா பெரிய பலனுமாயிருக்கிறேன். ஒண்ணுமே நடக்கல, வெறும் வசனம் திட்டம் வந்துகிட்டே இருக்குது. இன்னைக்கு கூட நிறைய பேர் சொல்றாங்க, நிறைய பாசிட்டிவ் வேர்ட்ஸ் வருதுங்க, நல்ல வாக்குத்தத்தம் சபையில வருது, நிறைய தீர்க்க தரிசனம் கூட வருது, ஆனா ஒன்னும் நடக்கல. ஆபிரகாம் அப்படிதான் இருந்தார், எல்லாம் நடக்கு, ஆண்டவர் பயப்படாதன்றீங்க, நான் உனக்கு கேடகம்ன்றீங்க, நான் உனக்கு மகா பெரிய பலனும் சொல்றீங்க, ஆனா நான் எதிர்பார்த்திருக்கிறது உம்மிடத்திலிருந்து இதுவரை வரவில்லை. அல்லேலூயா. நிறைய பேர் ஆண்டவரிடத்துல வருஷம் துவக்கத்துல வாக்குத்தத்தம் வந்திருக்கும், அந்த வாக்குத்தத்தை அட்டையை எடுத்து பைபிளுக்குள்ள வச்சிருப்பீங்க, இல்லை வீட்டில் போய் மாட்டியிருப்பீங்க, ஜெபம் பண்ணிக்கிட்டே இருந்திருப்பீங்க, ஒரு நாள், ரெண்டு நாள், 1 மாதம், 2 மாதம், 3 மாதம் இப்படி ஓடிக்கிட்டே இருந்திருக்கும். நவம்பர் மாசமா வந்துருச்சு. அல்லேலூயா. ஆபிரகாமை போல வந்து நின்னுட்டீங்க. ஆண்டவரே நீங்க கொடுத்தது நீங்க தான், அது உங்களுடைய வார்த்தை தான், அது உம்முடைய தீர்க்க தரிசனம் தான், உம்மிடத்துலதான் வந்துச்சு, எங்க பாஸ்டர் மூலமா வந்துச்சு, அல்லது தீர்க்கதரிசி மூலமா வந்துச்சு, அதெல்லாம் உண்மைதான், ஆனா நான் எதிர்பார்த்து பார்க்கிறேன், ஒன்றும் நடக்கவில்லை. அந்த வசனத்துல ஆபிரகாமனுடைய வேதனையான குரல் பாருங்க. 2 வசனத்துல கர்த்தராகிய ஆண்டவரே, அடி எனக்கு என்ன தருவீர்? என்னப்பா தருவீங்க? தருவன் 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 சொல்லி எதிர்பார்த்துக்கிட்டே இருக்கிறேன், எனக்கு என்ன தருவீங்க? இதுவரைக்கும் ஒன்றும் கொடுக்கல, இதுவரைக்கும் ஒரு குழந்தை கூட எனக்கு கிடைக்கல, என்ன தருவீர்? ஒருவேளை உமாலை தர முடியாத அளவு தடைகள் இருந்தா நான் உமக்கு ஒரு வழி சொல்லி கொடுக்குறேன். என்ன வழி? என் வீட்டில் இருக்கிறான வேலைக்காரன், என்னுடைய விசாரணைக்காரத்தன், என்னுடைய மேனேஜர், என் வீட்டில் பிறந்த அந்த பிள்ளை நான் என் குழந்தையா எடுத்துக்கிட்டுமா? ஹல்லேலூயா. இன்னைக்கு கூட சில காரியங்களை நீங்கள் ஜெபம் பண்ணி பார்த்தீங்க, எதிர்பார்த்து எதிர்பார்த்து பார்த்தீங்க, ஒன்றுமே நடக்கலை, அடையாளமும் இல்லை, கடைசியில் கர்த்தர் ஒருவேளை இப்படியாவது செஞ்சால் நல்லா இருக்கும் அப்படின்னு நீங்கள் யோசனையோட யாரோ இங்கே வந்து உட்கார்ந்துருக்கிறீங்க, உங்களை பார்த்து கர்த்தர் பேசுகிறார். ஹல்லேலூயா. இந்த அல்லாது எனக்கு கொஞ்சம் பணம் கொடுத்தா நல்லா இருக்கும், இல்லை இந்த டாக்டர் கிட்டையாவது போகலாம், இல்லை இந்த பள்ளிக்கூடம், இந்த கல்லூரி, அல்லது இவர் இந்த சொந்தக்காரரு, யாரோ ஒருவர் மூலமாவது நடந்தால் நல்லா இருக்காண்டவர் என்று கர்த்தருக்கு ஒரு வழியை காண்பித்து கொண்டு இருக்கலாம். கர்த்தர் நமக்கு வழி காமிக்கிறேன்னு சொல்லினாரு, ஆனால் நம்ம இப்போ கர்த்தருக்கு வழி காண்பிக்கிறோம். அல்லேலூயா. இவர் கர்த்தருக்கு வழி காண்பிக்கிறார். ஆண்டவரே நான் உங்களுக்கு ஒரு நல்ல வழி சொல்லி கொடுக்குறேன், கொஞ்சம் இந்த விசாரணை கர்த்தனை பாருங்க, அவன் மூலமா ஒரு சந்ததி வரட்டும், நீங்க சொன்ன வார்த்தையும் நிறைவேறின மாதிரி இருக்கும், சீக்கிரமும் நடந்த மாதிரி இருக்கும். ஆனால் கர்த்தர் என்ன சொல்கிறார்? அப்பா, நீ எதிர்பார்த்திருக்கிற முடிவை உனக்கு கொடுப்பேன், அதனுடைய உன் நினைவுகளின் படி அல்ல, என் நினைவின் படி கொடுப்பேன். அல்லேலூயா. நீ நினைத்தாய் உனக்கு ஒரு சந்ததி, ஆனால் நான் உனக்குள் வைத்திருக்கிறது என்ன தெரியுமா? முழு உலகத்தையும் நடத்தக்கூடிய தேவ மகிமை. அல்லேலூயா.
அதன் நிமித்தம் தான் நீ எதிர்பார்த்திருக்கிற முடிவு உனக்கு தாமதமாகி கொண்டிருக்கிறது. அது என்னுடைய நினைவின்படி, என்னுடைய வழியின்படி, என்னுடைய கரத்திலிருந்து உனக்கு புறப்பட்டு வரும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹாலேலூயா! ஆபிரகாமுக்கு கர்த்தர் அதை சொல்லுகிறார். அப்ப கூட ஆபிரகாமுக்கு அது முழுமையாக ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. ஏனென்றால் அவ்வளவு அவனுக்கு எதிர்பார்த்து எதிர்பார்த்து அவன் சோர்ந்து போயிருக்கிறான். உடனே கர்த்தர் என்ன செய்தாரு? ஆபிரகாமின் வாசிங்க 5வது வசனம், அவர் அவனை வெளியே அழைத்து, நீ வானத்தை அண்ணாந்து பார். இன்னைக்கு கர்த்தர் அதான் சொல்றாரு. தேவன் கொடுத்த வாக்குத்தத்தத்தை எதிர்பார்த்து எதிர்பார்த்து சோர்ந்து நின்று இன்று காலையில தேவனுடைய ஆராதனைக்கு வந்திருக்கிற தேவ ஜனமே, கர்த்தர் சொல்லுகிறார், அந்த சோர்வான சூழ்நிலையில் இருந்து என் தேவன் உங்களை வெளியே அழைக்கிறார். இந்த காலை நேரத்தில் கர்த்தர் சொல்லுகிறார், அந்த சோர்வின் உச்சக்கட்ட வார்த்தை நின்று நீ வெளியே வா. அதே இடத்துல நிற்காதே. நான் உனக்கு வைத்திருக்கிற காரியத்தை புரிந்து கொள்ள அந்த சூழ்நிலையை விட்டு இன்று வெளியே வா. ஹல்லேலூயா! வெளியே வரலாமா? பிரைஸ் தி லார்ட். அவர் சொல்றார், வெளியே அழைத்து நீ வானத்தை அண்ணாந்து பார். பக்கத்தில் இருக்கிற எலியேசரை பார்க்காதப்பா, அவர் மூலமா உனக்கு வழி வரும்னு நினைச்சுக்கிட்டு இருக்கியே, அது இல்ல, நீ வெளியே வா. என்னுடைய நினைவுகள் உன் நினைவுகளை காட்டிலும் உயர்ந்த நினைவுகள். அல்லேலூயா! நீ ஒரு எலியேசரை பார்த்து இவன் எனக்கு சந்ததியாய் வரட்டும் என்று சொல்கிறாய், வானத்தை பார், அதில் கோடிக்கணக்கான நட்சத்திரங்களை வைத்திருக்கிறேன், அப்படியாய் உன் சந்ததியை நான் ஆசீர்வதிக்க போகிறேன். ஹல்லேலூயா! ஏதோ ஒரு வழி, பக்கத்தில் இருந்த வழி, அந்த வழியில என்ன கர்த்தர் ஆசீர்வதிங்கன்னு சொல்றோம். ஆனால் கர்த்தர் சொல்கிறார், உன்னை ஆசீர்வதிக்க, உங்களை ஆசீர்வதிக்க அவருடைய கரத்திலே கோடிக்கணக்கான வழிகள் இருக்கிறது. நம்புறீங்களா? ஆண்டவரே சொல்லுவோம், ஆண்டவரே, நான் எதிர்பார்த்திருக்கிற முடிவை எனக்கு கொடுப்பதற்கு உம்மிடத்தில் கோடிக்கணக்கான வழிகள் இருக்கிறது. ஹல்லேலூயா! பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா! தேவனிடத்தில் கோடிக்கணக்கான வழிகள் இருக்கிறது. நம்ம நினைப்போம் இதுக்கு ஒரு ஒரு வழி இருக்கு, மூணு வழி இருக்கு, இல்லை அஞ்சு வழி, அதுக்கு மேலே இல்லை. ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உனக்கு சொன்னதை நிறைவேற்றுவதற்கு என் கரத்தில் கோடிக்கணக்கான வழிகள் இருக்கிறது. ஹல்லேலூயா! கரெக்டாக ஆபிரகாமுக்கு அந்த வார்த்தையை சொல்லி எல்லாவற்றையும் ஆபிரகாமோட திட்டம் தெளிவாய் பேசிக்கொண்டே வருகிறார். வந்துட்டு கடைசியில் ஒரு வார்த்தை சொல்லுகிறார், அது ரொம்ப அற்புதமான ஒரு வார்த்தை. 6வது வசனம், அவன் கர்த்தரை விசுவாசித்தான். அவன் கர்த்தரை விசுவாசித்தான், அதை அவர் அவனுக்கு நீதியாக எண்ணினார். அதை அவர் அவனுக்கு நீதியாக எண்ணினார். நம்ப முடியாத சூழ்நிலையில, எதிர்பார்த்தது நிறைவேறாத சூழ்நிலையில இன்று காலையிலே கர்த்தர் உங்களோடு பேசிக் கொண்டிருக்கிறார். என் அன்பு மகனே, மகளே, அந்த சூழ்நிலையை விட்டு நீ வெளியே வா. வானத்தை பார், உன் நினைவுகளை காட்டிலும் என் நினைவுகள் உயர்ந்தது. பூமியை பார்க்கலும் வானம் எவ்வளவு உயர்ந்திருக்கிறதோ அப்படியே உன் நினைவுகளை காட்டிலும் என் நினைவுகள் உயர்ந்த நினைவுகள். நீ எதிர்பார்க்கிற முடிவை கொடுப்பேன், அதற்கு மேலாகவும் கொடுப்பேன். ஹல்லேலூயா! ஏசாயா 55வது அதிகாரம் 8வது வசனத்தில் ஒரு வாசியுங்கள். ஏசாயா 55:8. Thank you, Heavenly Father. என் நினைவுகள் உங்கள் நினைவுகள் அல்ல. Amen. உங்கள் வழிகள் என் வழிகளும் அல்ல என்று கர்த்தர் சொல்லுகிறார். Amen. பூமியை பார்க்கலாம் வானங்கள் எப்படி உயர்ந்திருக்கிறதோ, Amen. அப்படியே உங்கள் வழிகளை பார்க்கலாம் என் வழிகளும், Amen. உங்கள் நினைவுகளை பார்க்கலாம் என் நினைவுகளும் உயர்ந்திருக்கிறது. Amen. Hallelujah. தேவஜனமே, ஆண்டவர் அப்படி சொன்ன உடனே அதுவரைக்கும் சோர்ந்து போயிருந்த ஆபிரகாமுக்கு உடனே கர்த்தருடைய விசுவாசம் உள்ளே நுழைகிறது. ஹல்லேலூயா! அவனை கர்த்தர் தனியே அழைத்து கொண்டு போய் அந்த இரவு முழுவதும் அவனுக்கு தம்முடைய மகிமையை வெளியரங்கமாக்கி ஆபிரகாமோடு ஒரு உடன்படிக்கை பண்ணுகிறார். அந்த அதிகாரத்தின் கடைசி வருடத்தை வசனங்களை பார்த்தால் அதற்கு பின்பு அவன் வாழ்க்கை எப்படி ஆசீர்வதிக்கப்படும், அவன் சந்ததி எப்படி பெருகும் என்பதை கர்த்தர் திட்டம் தெளிவுமாய் சொல்லுகிறார். ஹல்லேலூயா! இன்னைக்கு காலையில கர்த்தர் சொல்லுகிறார், நிறைய காரியத்தை நீங்க எதிர்பார்த்தீங்க, நடக்க தாமதமாகிட்டே இருக்குது,
அதுக்கு என்ன காரணம்னு கண்டுபிடிக்க முடியல. ஆண்டவர் கைக்கே ஒரு வழியை காமிக்கிறீங்க, ஆண்டவர் நீர் எனக்கு சொன்னதை நிறைவேற்ற இந்த வழியை கொஞ்சம் பாருங்க, அந்த வழியின்படி எனக்கு உதவி செய்யுங்கன்னு சொல்றோம். ஆனால் இன்றைக்கு கர்த்தர் சொல்லுகிறார், நான் உனக்கு சொன்னதை செய்யுமளும், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. ஹாலேலூயா. உன்னை ஆசீர்வதிக்க, உனக்கு கொடுத்த வாக்கு தத்தத்தை நிறைவேற்ற நான் உண்மை உள்ளவராய் இருக்கிறேன். ஒரே ஒரு காரியம், நீ வெளியே வா, அந்த சோர்வை விட்டு, அந்த நம்பிக்கையற்ற ஸ்திரத்தன்மையற்ற காரியத்தை விட்டு வெளியே வந்து வானத்தை பார் என்று அழைக்கிறார். ஹல்லேலூயா. கடைசியில் ஆபிரகாமுக்கு அவன் நினைத்ததற்கும் வேண்டிக் கொள்கிறதற்கும் மிகவும் அதிகமாய். அது என்ன செஞ்சார் ஆபிரகாம் சந்ததியில்? ஆபிரகாமனுடைய சந்ததியை ஆசீர்வதித்தது மட்டும் இல்லைங்க, அந்த சந்ததிக்குள்ளே அவரே மனிதனாக இறங்கி வந்தார். அல்லேலூயா. ஆபிரகாம் எதிர்பார்த்தது வெறும் ஆசீர்வாதம், ஆனால் கர்த்தருடைய முடிவு அவனுடைய சந்ததிக்குள் தேவனே வெளிப்பட்டார். அல்லேலூயா. இன்றைக்கு கர்த்தர் சொல்லுகிறார், நீ எதிர்பார்த்து கொண்டிருப்பது என் அன்பு மகனே மகளே கொஞ்சம், ஆனால் நான் உன்னை குறித்து வைத்திருக்கிற நினைவுகள் மிக பெரிய நினைவுகள். உன்னிடத்திலிருந்து என் வல்லமை வெளிப்பட போகிறது, உன்னிடத்திலிருந்து என் மகிமை வெளிப்பட போகிறது, உன்னிடத்திலிருந்து என் அபிஷேகம் புறப்பட்டு வரப்போகிறது, உன்னிலிருந்து ஆத்ம ரட்சிப்பின் வல்லமை புறப்பட்டு செல்ல போகிறது. அதற்குத்தான் அந்த கால தாமதம். ஹல்லேலூயா. வெறும் உலக பிரகாரமான ஆசீர்வாதங்கள் பட்டனும் முடிச்சிருவாரு மேட்டர். ஹல்லேலூயா. ஆனால் ஒவ்வொரு ஆசீர்வாதத்துக்கும் பின்னால ஒரு ஆவிக்குரிய மகிமையை கர்த்தர் வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஆண்டவரை பின்பற்றுகிறவர்களுக்கு காசு கொடுப்பது கர்த்தருக்கு ஈஸிங்க. கடவுளை நம்பாதவனுக்கும் காசு வரும், மற்ற தவறான காரியத்துக்குள் போகிறவர்களுக்கும் காசு வரும். ஆனால் தேவ பிள்ளைகளுக்கு வருகிற காசு இருக்கு பார்த்தீங்களா, அந்த காசுக்கு பின்னாடி ஒரு கர்த்தரின் மகிமை இருக்கும். ஹல்லேலூயா. அந்த ஆசீர்வாதம் கிடைக்கதாங்க கர்த்தர் காலத்தை தாமதப்படுத்தி கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. தேவ ஜனமே, உங்களுக்கு ஒரு சுகம் கிடைப்பதில் தாமதம் இருக்கிறது. எதிர்பார்த்து எதிர்பார்த்து கொண்டிருக்கிறீர்கள், ஆனால் அந்த சுகம் தேவனுடைய மகிமையை வெளிப்படுத்துகிறதாய் மாறும் வரைக்கும் கர்த்தர் தாமதித்துக் கொண்டிருப்பார். என்றைக்கு உங்களுக்கு அந்த அற்புதம் தேவ மகிமையை கொண்டு வருகிறதோ அன்றைக்கு ஹல்லேலூயா நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை கர்த்தர் உங்களுக்கு கொடுப்பார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நிறைய நேரங்கள் ஆண்டவரிடத்தவருக்கு பதில் நமக்கு புரியாது, ஏன் நான் எதிர்பார்த்தது ஆண்டவர் செய்யலையே. பாருங்க, அடுத்து ஒரு சின்ன உதாரணத்தை சொல்லி நான் ஜெபித்து முடிக்க போகிறேன். வாசிப்போம் யாத்ரா புஸ்தகம். தேங்க்யூ ஹெவன்லி ஃபாதர். யாத்ரா புஸ்தகம் 2:11. யாத்ரா 2:11. பெரியவனான காலத்தில் அவன் தன் சகோதரத்தில் போய் அவர்கள் சுமை சுமக்கிறதை பார்த்து தன் சகோதரனாகிய எபிரேயரில் ஒருவனை ஒரு எகிப்தியன் அடிக்கிறதை கண்டு அங்கும் இங்கும் பார்த்து ஒருவனும் இல்லை என்று அறிந்து எகிப்தியனை வெட்டி அவனை மணலிலே புதைத்து போட்டான். பாருங்க, மோசே என்ற ஒரு தேவ மனிதன் அரண்மனையில இருந்தவன், தேவ ஜனங்கள் என்னுடைய ஜனத்தை நான் விடுவிக்க வேண்டும் என்று அவன் உள்ளத்தில் ஒரு எண்ணம் தோன்றினது. அதை என் மூலம் என் ஜனங்கள் விடுவிக்கப்பட வேண்டும் என்ற ஒரு எதிர்பார்ப்பு இருந்தது. ஹல்லேலூயா. இல்லை, உங்களை பார்த்து நான் கேட்க போறேன், எத்தனை பேரை விடுவிக்க மோசே அன்னைக்கு இறங்கி வந்தாரு? அந்த குறிப்பிட்ட பகுதியை நீங்க வாசித்தால் யாரு எத்தனை பேர் அங்க தாக்கப்பட்டார்கள்? பைபிள் சொல்லுது ஒரு எபிரேயனை ஒரு எகிப்தியன் கடினமாய் நடத்துகிறதை அவன் பார்க்கிறான். அதில் பார்த்தீங்கன்னா ஒரு ஆளை தான், ஒரு ஆளை விடுவிக்கிறதுக்காக மோசே இறங்கி போறார். தேங்க்யூ லார்ட். ஒரு ஆளை விடுவிக்க அவர் இறங்கி போறாரு. 13 அநியாயம் செய்கிறவனை நோக்கி, நீ உன் தோழனை அடிக்கிறது என்ன என்று கேட்டான். 11 தன் சகோதராகிய எபிரேயரில் ஒருவனை ஒரு எகிப்தியன் அடிக்கிறது. அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒரு எகிப்தியன் ஒரு எபிரேயன்.
ஒரு எகிப்தியன் ஒரு எபிரேயனை தாக்குவதை பார்த்து இவனை நான் விடுவிக்க வேண்டும் என்று சொல்லி போய் விடுவிக்கிறான். இரண்டாவது, ரெண்டு எபிரேயர்கள் சண்டை போட்டு கொண்டிருக்கிறார்கள், அவர்களுக்கு சமாதானம் பண்ண போகிறான். அல்லேலூயா. இதுதாங்க அவர் எதிர்பார்த்தது. பிரைஸ் தி லார்ட். ஆனா அது நடந்தது என்ன? எல்லாரும் அவனை புறக்கணித்தார், அவனை தூக்கி வீசினாங்க. எங்க மேல உனக்கு அதிகாரிய வச்சது யார்? ஒரு ஆள் கூட ஏத்துக்கல, மினிமம் ரெண்டு பேர் கூட ஏத்துக்கல. அவன் எதிர்பார்த்தான், அட்லீஸ்ட் இந்த ரெண்டு பேராவது நீ ஏத்துக்கோங்க, ஒருத்தவங்க கூட நீ ஏத்துக்கல. அவன் சோர்ந்து போனான். அல்லேலூயா. இன்னைக்கு கூட ஒரு சிலர் ஊழியம் செய்ய புறப்பட்டீங்க, ஒரு ஆத்மா கூட ஏத்துக்கல, அட்லீஸ்ட் ரெண்டு பேரை ஏத்துக்கல, ரெண்டு பேரை ஏத்துக்கல. அப்ப கர்த்தர் எனக்குள் இல்லையா? கர்த்தரனை அழைக்கவில்லையா? கர்த்தரனை அபிஷேகிக்கவில்லையா? கொண்டு காரியங்களை செய்வான் நினைத்தனே, ஒன்றுமே நடக்கல. எதிர்பார்த்தது எல்லாம் வீண். ஹல்லேலூயா. ஆசீர்வாதத்தை எதிர்பார்த்தான் ஆபிரகாம். இங்க மோசே ஒரு மகிமையான ஊழியத்தை தேவனிடத்தில் எதிர்பார்த்தான். ஹல்லேலூயா. ஆனால் நடந்தது என்ன? மோசே விரட்டி அடிக்கப்பட்டான். பிரைஸ் தி லார்ட். வசனம் சொல்லுது, 14 15 வசனம் நீங்கள் வாசித்து பார்த்தால், அவன் விரட்டி அடிக்கப்பட்டு தப்பியோடி மீதியான் தேசத்தில் போய் தங்கி ஒரு துறவண்டையிலே உட்கார்ந்தான். இங்கிலீஷ்ல சொன்னா அவன் இன்டர்நேஷனல் ஃப்ராட் ஆயிட்டான், தேச துரோகியாய் மாறி அந்த இடத்தை விட்டே விரட்டி அடிக்கப்பட்டான். ஐயா, நீங்க ஊழியம் செய்ய ஆசைப்பட்டீங்க, கத்திற்கென்று ஏதாகிலும் செய்யலாம் என்று எதிர்பார்ப்போடு போய் செய்தீங்க, அதுல ஒரு தோல்வி வந்தது. ஒரு பக்கம் தேவனை அறியாத ஜனத்திலிருந்து ஒரு எதிர்ப்பு, மறுபக்கம் தேவனை அறிந்த ஜனத்திலிருந்து ஒரு எதிர்ப்பு. ஹல்லேலூயா. அந்த எதிர்பார்ப்புகள் தரைமட்டமானது. ஐயோ, தேவனிடத்தில் எதிர்பார்த்தது எனக்கு நடக்கவில்லை என்று சொல்லி மோசே போல ஒரு ஓரத்துக்கு வந்து நின்னுட்டீங்க. ஹல்லேலூயா. அந்த ஓரத்துல வந்து நின்னாலும் நீங்க என்ன எதிர்பார்ப்போடு தேவனுடைய ஊழியத்தை செய்ய ஆரம்பித்தீங்க என்பதை இந்த ஆலயத்தில் இருக்கிற தேவன் பார்த்து கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. என்னுடைய பிள்ளைகள் என்ன ஆதங்கத்தோடு, என்ன வைராக்கியத்தோடு, பைபிள் சொல்லுது எபிரேயர் புஸ்தகத்திலே, அரண்மனையில் இருந்த மோசே அநித்தியமான பாவ சந்தோஷத்தை வெறுத்து தேவனுடைய ஜனங்களோடு துன்பத்தை அனுபவிக்க அரண்மனை விட்டு இறங்கி வந்தான். அல்லேலூயா. நிறைய பேர் தேவனை ஏற்றுக்கொண்டதினால் பல சொகுசு வாழ்க்கைகளை உதறி தள்ளி தேவனுக்காக ஏதாகிலும் செய்யலாம் என்று எதிர்பார்ப்போடு இறங்கி வந்தீர்கள். அந்த எதிர்பார்ப்பு நிறைவேறவில்லை, அது தோல்வியிலே முடிந்தது. ஹல்லேலூயா. ஆனால் இன்றைக்கு காலையிலே கர்த்தர் சொல்லுகிறார், எந்த மோசே மீதியான் தேசத்தில் ஒதுங்கி இருந்தானோ அந்த மோசையின் எதிர்பார்ப்பை நிறைவேற்ற என் தேவன் ஒரு பர்வத தண்டே மோசையின் இடத்தில் வந்தார். ஹல்லேலூயா. இன்றைக்கு காலையிலே கர்த்தர் சொல்லுகிறார், எல்லாம் செஞ்சு பார்த்துட்டேங்க, என் ஊழியத்திலெல்லாம் பெரிய பெரிய அற்புதம்லாம் நடக்காது, என்னை யாரும் ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க, எனக்கு ஞானம் இல்லை, எனக்கு அபிஷேகம் இல்லை, எனக்கு வரம் இல்லை, எனக்கு அழைப்பு இல்லை, எல்லாம் எதிர்பார்த்து எதிர்பார்த்து சோர்ந்து போய் ஓரத்தில் வந்திருக்கிறேன், இனிமேலாம் எனக்கு நடக்காது, வயதும் அதிகமாக தாண்டிருச்சு, இனிமேலும் கர்த்தர் என்னை எடுத்து பயன்படுத்துவாரா, எனக்கு நம்பிக்கை இல்லை, என் எதிர்பார்த்தது எல்லாம் முடிவுக்கு வந்துவிட்டது என்று ஓரத்தில் மீதியான் தேசத்தின் இன்னைக்கு கர்த்தர் சொல்றாரு, நீங்கள் எதிர்பார்த்தது உங்களுக்கு கிடைக்க வேண்டும் என்றால் நீங்கள் ஒதுங்கி ஓரம் வந்தீர்களே, அங்கு கர்த்தர் உங்களுக்கு ஒரு சிறிய வேலையை கொடுத்தார் அல்லவா, அந்த வேலையை உண்மையாய் செய்யுங்கள், நீங்கள் எதிர்பார்த்ததை கர்த்தர் உங்களுக்கு நிறைவேற பண்ணுவார். மோசே அந்த ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்த பொழுது ஒரு நாள் தேவன் மோசே தேடி வந்தார். மோசே கண்கள் அங்கேயும் பார்த்துக்கிட்டு இருந்துச்சு, அவனுக்கு வந்த சோர்வுக்கு அளவே இல்லைங்க. அங்க அவருக்கு பிறந்த குழந்தைக்கு பேர் வைக்க கொண்டு வராங்க. என்ன பேர் வைக்கிறாரு? அந்நிய தேசத்துல
பரதேசியா இருக்கிறன் பேர் வைங்கன்னு சொல்லிட்டார். அந்த குழந்தைக்கு பேர் அதுதான், அந்நிய தேசத்துல பரதேசியா இருக்கிறன். எவ்வளவு அவன் உள்ளத்துல சோர்வு, எதிர்பார்த்து எதிர்பார்த்து காரியங்கள் நடக்கவில்லை, அந்நிய தேசத்துக்கே வந்து விட்டேன், பரதேசியா இருக்கிறேன், சொந்த ஜனம் என ஏற்றுக்கொள்ளவில்லை, வந்த இடத்துல இப்படி இருக்கிறேன் என்று இருந்த பொழுது, யாத்திராக மூன்றாம் அதிகாரத்துல என் தேவன் அந்த மோசையை தேடி வருகிறார். ஹல்லேலூயா. இரண்டாம் வசனம் யாத்திரா 3:2, அங்கே கர்த்தருடைய தூதனானவர் ஒரு முட்செடியின் நடுவிலிருந்து உண்டான அக்கினி ஜுவாலையிலே நின்று அவனுக்கு தரிசனமானார். அப்போது அவன் உற்று பார்த்தான், முட்செடி அக்கினி ஜுவாலையினால் ஜுவாலித்து எரிந்தும் அது வெந்து போகாமல் இருந்தது. என்று கர்த்தர் சொல்லுகிறார். நீங்கள் கர்த்தரிடத்தில் ஏதோ எதிர்பார்த்து எதிர்பார்த்து அதன் நிமித்தம் ஒரு அக்கினி சோதனை போல பாடுகளுடைய கடந்து போகிறீர்கள். ஆனால் இன்று கர்த்தர் சொல்கிறார், நீங்கள் அதற்குள் வெந்து போக மாட்டீர்கள். ஹல்லேலூயா. அந்த சோதனையில் நீங்கள் வெந்து போக மாட்டீர்கள். ஏனென்றால் அந்த சோதனையின் மத்தியிலே என் தேவனுடைய சாயல் உங்களோடு இருக்கிறதை மறந்து போகாதீர்கள். ஹல்லேலூயா. என் தேவன் அங்கே இருக்கிறார், அவர் உங்களுக்காக உங்களோடு உங்களுக்குள் வாசம் பண்ணுகிறார். ஹல்லேலூயா. அங்கிருந்து மோசேயை பார்த்து சொல்றார், மோசே மோசே, அன்பா கூப்பிடுறார். ஹல்லேலூயா. மோசேயை பார்த்து, மோசே ஒரு ரெண்டு இப்ரேயனை விடுவிக்க, ஒரு இப்ரேயனை விடுவிக்கணும்னு போன, ரெண்டு இப்ரேயனுக்குள்ள சமாதானம் பண்ணணும்னு போன, அதுக்கே உனக்கு வழி இல்லாம துரத்தப்பட்டுட்ட. ஆனா உன் இருதயத்துல இருந்த எதிர்பார்ப்பு எனக்கு தெரியும்பா, உன்னை கொண்டு முழு இஸ்ரவேல் தேசத்தையும் நான் விடுவிக்க போகிறேன் என்று கர்த்தர் சொன்னார். ஹல்லேலூயா. அப்ப ஆண்டவர் கிட்ட இருந்து அவன் என்ன, ஆண்டவரே, நீங்க ஆண்டவர் வந்து மனுஷங்கிட்ட பேசும் போதெல்லாம் அந்த வார்த்தையெல்லாம் தயவு செய்து ஒரு நோட்ல எழுதி பாருங்க, அவர் பேசும் போதெல்லாம் என்னென்னலாம் மோசேயினுடைய மனசுக்குள்ள இருந்துச்சோ எல்லாத்துக்கும் பதில் சொல்வார். மோசே கிட்ட கேக்குறார், மோசே மோசே, உனக்கு ஊழியத்துக்கு அழைப்பு இல்லைன்னு சொல்றியா, இதோ உன்னை பெயர் சொல்லி அழைக்கிறேன், மோசே மோசே நடச்சார். ஹல்லேலூயா. அதுக்கப்புறம் கர்த்தர் சொல்றாரு, என்ன ஊழியத்தை செய்யறது ஆண்டவரே, உடனே சொல்றாரு, எகிப்தில் இருக்கிற என் ஜனத்தை நான் விடுவிக்க உன்னை அழைக்க அழைத்திருக்கிறேன். ஹல்லேலூயா. மூணாவது கேட்கிறார், எனக்கு வரங்கள் இல்ல, அந்நிய பாஷை இல்ல, தீர்க்க தரிசனம் இல்ல, எனக்கு அற்புதங்களும் செய்ய வரங்கள் இல்ல, எனக்கு கிருபா வரங்களா இல்லையே. கர்த்தர் சொல்றாரு, உனக்கு வரங்களை கொடுப்பேன். ஹல்லேலூயா. ஐயோ எனக்கு அடையாளம் வேணும், நீங்க என்னோடு இருக்கிறது வல்லமை வெளிப்படணும். கர்த்தர் சொன்னார், அடையாளங்களையும் கொடுப்பேன். ஹல்லேலூயா. ஐயோ எனக்கு பேச தெரியாது, யாரா எனக்கு உதவிக்கு வந்தா நல்லா இருக்கும், உன் சகோதரனை கொடுப்பேன். பாருங்க எவ்வளவு ஒரு நல்ல தெய்வம். இன்னைக்கு என்னென்னலாம் ஆண்டவர்கிட்ட எதிர்பார்த்துக்கிட்டு இந்த ஆலயத்தில் வந்து உட்கார்ந்து இருக்கிறீங்களோ, உங்களுக்கு எல்லாவற்றையும் கொடுக்க என் அப்பன் இயேசு வந்திருக்கிறார். ஹல்லேலூயா. நீங்க எதிர்பார்த்திருக்கிற முடிவையும் கொடுப்பார், அதற்கு மேலான தேவ மகிமையான முடிவையும் கொடுப்பார். ஹல்லேலூயா. கடைசியில பாருங்க, அந்த மோசையை கொண்டு லட்சக்கணக்கான ஜனங்களை கர்த்தர் விடுவித்தார். ஹல்லேலூயா. அதுதான் கர்த்தருடைய வல்லமை. பிரைஸ் தி லார்ட். எத்தனை பேர் நம்புறீங்க? ஹல்லேலூயா. பைபிளில் எலியா தீர்க்கனை நீங்கள் வாசித்து பார்த்தால், ஒரு நாள் அவனுக்கு சோதனையின் மேல் சோதனை, பெரிய எதிர்பார்ப்பு. என்ன எதிர்பார்ப்பு? வானத்திலிருந்து அக்கினியே இறங்கி வர பண்ணிட்டார், தேசமே அசந்து போய் நிற்குது, அரண்மனையில் அவருக்கு கூப்பிட்டு ஒரு வாழ்த்து கூட்டம் நடத்துவாங்கன்னு எதிர்பார்க்கிறார். அப்படிதானே பண்ணுவாங்க, ஐயா எவ்வளோ பெரிய காரியத்தை செஞ்சிட்டீங்க, உங்களுக்காக எசபேல் அம்மா காத்துக்கிட்டு இருக்காங்க, ராஜா ஆகாப் காத்துட்டு இருக்காங்க, உங்களுக்கு ஒரு பெரிய பொன்னாட போத்தி குதிரை மேல ஏத்தி உங்களை ஊர்வலம் செய்ய போறாங்க, உங்களை உயர்த்த போறாங்க, அப்படிதான் எல்லாம் எதிர்பார்த்திருப்பாங்க. ஹல்லேலூயா. ஆனால் நடந்தது என்ன? இசபேல் சொல்றா, அந்த எலியாவின் தலையை நான் வெட்டி போட போகிறேன். ஹல்லேலூயா. எலியாவின் எதிர்பார்ப்புக்கு எதிராக காரியங்கள் நடந்தது. ஹல்லேலூயா. தேவஜனமே, நீங்கள் உண்மையாய் ஊழியம் செய்கிறீர்கள், அபிஷேகத்தோடு ஊழியம் செய்கிறீர்கள், வல்லமையோடு ஊழியம் செய்கிறீர்கள், உங்கள் ஊழியத்தில் தேவ மகிமையும் வெளிப்படுகிறது. ஆனாலும் நீங்கள் எதிர்பார்த்தது நடக்கவில்லை என்று சோர்வோடு இங்கே யாராவது வந்திருந்தா, உங்களை பார்த்து தான் கர்த்தர் பேசிக் கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. ஆண்டவர் என்ன சொன்னார் எலியாவை பார்த்து? எலியா சோர்ந்து போய், ஆண்டவரே போதும் போதும், ஆண்டவரே நான் உங்ககிட்ட வந்துடுறேன் சொன்னாரா இல்லையா? என் ஆத்மாவை
எடுத்துக்கொள்ளும் அப்படின்னு சொல்றார். ஒன்று ராஜாக்கள் 19:4 வாசித்து பார்த்தீங்கன்னா, அவன் வனாந்தரத்தில் ஒரு நாள் பிரயாணம் போய் ஒரு சூரை செடியின் கீழ் உட்கார்ந்து தான் சாக வேண்டும் என்று கோரி, போதும் கர்த்தாவே, என் ஆத்துமாவை எடுத்துக்கொள்ளும், நான் என் பிதாக்களை பார்க்கலும் நல்லவன் அல்ல என்று சொல்லி ஒரு சூரை செடியின் கீழ் படுத்துக்கொண்டு நித்திரை பண்ணினான். பாருங்க, முதல்ல ஒருத்தர் எதிர்பார்த்த ஆண்டவருக்கு வழியை காமிச்சார், ரெண்டாவது ஒருத்தர் ஆண்டவர்கிட்ட எதிர்பார்த்து ஒதுங்கி போய் சோர்ந்து போயிட்டார், அவருக்கும் கர்த்தர் அதிசயத்தை செய்தார். மூணாவது ஒரு ஆளு தேவனிடத்துல எதிர்பார்த்த தேவ மனுஷன் எலியா, போது ஆண்டவர் எங்க பாரு, நான் எதிர்பார்த்ததெல்லாம் நடக்கல, என்னை அப்படியே எடுத்தங்க பரலோகத்துக்குன்ட்டார். அல்லேலூயா. இன்னைக்கு கூட யாராவது அப்படிதான் நினைச்சு வந்து உட்காந்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன், போது ஆண்டவர் நான் இனிமேல்லாம் என்னத்த ஊழியம் செஞ்சு என்னத்த பண்றது, அப்படியே இப்படி வருகையில் போயிட்டேன்னா எவ்வளோ நல்லா இருக்கும், போய் மதியானம் சாப்பாடு கூட செய்ய வேண்டிய அவசியம் இருக்காது. அல்லேலூயா. நாளைக்கு ஸ்கூலுக்கு போக வேண்டிய அவசியம் இருக்காது, நாளைக்கு ஆஃபீஸ்க்கு போக வேண்டிய அவசியம் இருக்காது, நாளைக்கு அந்த சுகர் மாத்திரையை சாப்பிட வேண்டிய அவசியம் இருக்காது. அல்லேலூயா. ஆண்டவர் சொல்றாரு, என் மகனே மகளே, உன்னை என் ராஜ்யத்துக்கு அழைத்து கொள்வது என்னால லேசான காரியம் எனக்கு, ஆனாலும் அதற்கு முன்பதாக உன்னை கொண்டு நான் செய்ய வேண்டிய மகிமையான காரியங்கள் இருக்கிறது. அல்லேலூயா. ஆண்டவர் எலியாவை அந்த ஒன்று ராஜாக்கள் 19 வீட்டில் போய் வாசித்து பார்த்தீங்கன்னா, அவருடைய வல்லமையை வெளிப்படுத்தி காண்பிக்கிறார், அவருடைய பராக்கிரமத்தை வெளிப்படுத்தி காண்பிக்கிறார், அவருடைய பயங்கரத்தை வெளிப்படுத்தி காண்பிக்கிறார். நீங்கள் வீட்டில் போய் பாஸ்து கடைசியில் சொல்கிறாரு, இவ்வளவு வல்லமையும் பயங்கரம் பராக்கிரமம் உள்ள கர்த்தர் நான் உன்னோடு இருக்கிறேன்பா. அல்லேலூயா. நீ எதுக்கு சோர்ந்து போயிட்ட, போதும் என் உயிரை எடுத்துடுங்க, நீ ஏன் சொல்ற, உன்னோடு நான் இருக்கிறவர் பயங்கரமான தேவன். அல்லேலூயா. எரேமியா 20:11 சொல்லுகிறது, கர்த்தரோ பயங்கரமான பராக்கிரமசாலியாய் என்னோடு இருக்கிறார். அல்லேலூயா. யாராவது ஒருத்தவங்க போத ஆண்டவரே என் ஜீவனை எடுத்துக்கொள்ளும்னா, அதுக்கு முன்னாடி கர்த்தர் சொல்றாரு, என் மகனே மகளே, நான் உன்னோடு இருக்கிறத நிரூபிச்சிட்ட பிறகுதான் நீ என் சமூகத்துக்கு வரணும். அல்லேலூயா. நான் என்னை உனக்கு வெளிப்படுத்துவேன். வெளிப்படுத்தினாரா எலியாவுக்கு? கடைசியில மெல்லிய சத்தத்துல வந்து பேசுறார், அவருடைய பயங்கரத்தை வெளிப்படுத்திட்டு, அவர் பராக்கிரமத்தை வெளிப்படுத்திட்டு, கடைசியில மெல்லிய சத்தத்தோடு பேசுறார். பேசிட்டு எலியாவுக்கு என்ன சொல்றாரு, அப்பா நீ எதிர்பார்த்ததை உனக்கு கொடுப்பேன், அதுக்கு முன்னாடி ஒரு காரியத்தை செய், நீ என்ன செய்யணும், எலிசாவை அபிஷேகம் பண்ண வேண்டும், சீரிய ராஜாவை அபிஷேகம் பண்ண வேண்டும். ஹல்லேலூயா. ஆண்டவர் அழகாய் சொல்லுகிறார், தேவஜனமே எலியாவை போல நீ எதிர்பார்த்தது என் ஜீவன் போன்றால் நன்றா இருக்கும் என்று. ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார், அதற்கு முன்பதாக அநேகரை எழுப்ப வேண்டிய ஊழியத்தை நீ செய்து முடித்த பின்புதான் என்னுடைய ராஜ்யத்துக்கு வருவாய். ஹல்லேலூயா. அந்த 15 சொல்றாரு, ஒன்று ராஜாக்கள் 19:15, அப்பொழுது கர்த்தர் அவனை பார்த்து, நீ தமஸ்குவின் வழியாய் வனாந்திரத்துக்கு திரும்பி போய் ஆசகேலை சீரியாவின் மேல் ராஜாவாக அபிஷேகம் பண்ணு, பின்பு நிம்சியின் குமாரனாக எகுவை இஸ்ரவேல் மேல் ராஜாவாக அபிஷேகம் பண்ணு, மூணாவது உன் ஸ்தானத்தில் எலிசாவை தீர்க்கதரிசியாக அபிஷேகம் பண்ணு. என் உயிர் போட்டோன்னு நின்றுகிட்டு இருக்கிறவரை பார்த்து சொல்றாரு, அப்பா உன்னோடு நான் இருக்கிறேன், நான் வல்லமையும் பயங்கரமான தேவனாயிருக்கிறேன், நான் உன்னை கொண்டு ராஜாக்களை அபிஷேகிப்பேன், உன்னை கொண்டு தீர்க்கதரிசிகளை அபிஷேகிப்பேன். அடுத்து அவர் என்ன சொன்னாரு, என் ஆத்மாவை அப்படியே எடுத்துக்கொள்ளும், அப்படித்தானே கேட்டாரு, அப்படித்தானே கேட்டாரு. வியாதி நொடி வேதனை எதுவும் இல்லாம என் ஆத்மாவை அப்படித்தானே கேட்டார் இல்லையா? நடந்தது என்ன? அதே தான் நடந்துச்சு, அதை விட மேலா நடந்துச்சு. ரெண்டு ராஜாக்களை நீங்க வாசித்து பாத்தீங்கன்னா, அவர் எலிசா கிட்ட பேசிட்டு போறாரு, போகும்போது சொல்றாரு, ஒரு அக்கேனி ரதம் குதிரை வருது, அப்படியே எலியாவை எடுத்து கொண்டு போனது. ஹல்லேலூயா. ரெண்டு ராஜாக்கள் 2:12 கேளுங்க, 11:12 ரெண்டு ராஜாக்கள் 2:11, அவர்கள் பேசிக்கொண்டு நடந்து போகையில் இதோ அக்னி குதிரைகளும் அவர்கள் நடுவாக வந்து இருவரையும் பிரித்தது. எலியா சுழல் காற்றிலே பரலோகத்திற்கு ஏறி போனான். நல்ல கவனிங்க, எலியா எதிர்பார்த்தது என்ன, எடுத்துக்கொள்ளும், அப்படிதான் எதிர்பார்த்தாரு. ஆனா கர்த்தருடைய முடிவு என்னவா இருந்துச்சு,
ஏனி போட்டு ஏற வச்சிட்டாருங்க. ஹல்லேலூயா. பைபிள் சொல்லுது ஏறி போனான். ஹல்லேலூயா. உங்களுடைய முடிவு மகிமையாயிருக்கும். பிரைஸ் தி லார்ட். நீங்கள் எதிர்பார்க்கும் முடிவை உங்களுக்கு மகிமையாய் கொடுக்கிற தேவன் இன்று காலையில் இருக்கிறார். ஆசீர்வாதத்தை எதிர்பார்த்தவர்களுக்கு ஆசீர்வாதத்தையும் கொடுப்பார், அந்த ஆசீர்வாதத்துக்கு பின்னாலே ஒரு மகிமையும் கொடுப்பார். ஊழியத்தை எதிர்பார்த்தவர்களுக்கு ஊழியத்தையும் கொடுப்பார், வரங்களை கொடுப்பார், வல்லமையை கொடுப்பார். இந்த தேவாதி தேவன் உங்களோடு இருந்து நீங்கள் நினைத்ததற்கு மேலாக கொடுப்பார். ஹல்லேலூயா. கடைசியில ஊழியத்தின் நிறைவில் வந்த எலிசா எலியாவுக்கு அவன் எதிர்பார்த்ததுக்கு மேலான முடிவை கொடுத்தார். ஹல்லேலூயா. நான் கூட அடிக்கடி நினைப்பேன், காணா ஒரு கல்யாணத்துல இயேசு ரட்சகரின் தாயார் மரியாள் வராங்க, திராட்சை ரசம் குறைபடுது. ஏசப்பா கிட்ட வந்து கேட்குறாங்க, என்ன கேட்குறாங்க, யோவான் 2 அதிகாரத்துல அந்த வசனம் போட்டிருக்கு, அழகாய் கேட்குறாங்க. திராட்சை ரசம் குறைபட்ட போது இயேசுவின் தாய் அவரை நோக்கி, அவர்களுக்கு திராட்சை ரசம் இல்லை என்றால், அப்பொழுது இயேசு, ஸ்திரியே எனக்கும் உனக்கும் என்ன, என் வேலை இன்னும் வரவில்லை என்றார். சில நேரத்துல ஆண்டவர்கிட்ட எதிர்பார்த்து போய் கேட்போம், கேட்கும் போது பதில் எப்படி இருக்கும், நெகட்டிவா இருக்கும், அப்படிதானே இருக்கு. அந்த அம்மா போய் கேட்கிறாங்க தாய், அதற்கு இயேசு, ஸ்திரியே எனக்கும் உனக்கும் என்ன. எவ்வளோ எதிர்பார்ப்போட கேட்டிருப்பாங்க, என் மகன் வந்திருக்கிறாரு, அவர் தேவகுமாரன், அவர் பிறக்கும் பொழுதே வானத்திலிருந்து தேவ தூதர்கள் வந்து பாடினது எனக்கு தெரியும், ஆராதிச்சது தெரியும், அவர் பிறக்கிறதுக்கு முன்னாடி என் வயிற்றில் கண்ணி வையா நான் இருக்கும்போதே, அவர் கர்ப்பவதியாக இருக்கும்போது அவர் எனக்குள்ள அபிஷேகத்தை கொடுத்தாரு, அவர் பறக்கிறதுக்கு முன்னாடி தூதன் வந்து என்கிட்ட சொல்லிட்டாரு, அவர் பெரிய தேவகுமாரன், அவர் சாதாரண மனுஷன் அல்ல என்று அந்த அம்மாவுக்கு எல்லாம் தெரியும். தெரிஞ்ச பிறகு எதிர்பார்ப்போடு போய் கேட்கிறாங்க. அல்லேலூயா. பதில் பாசிட்டிவா இருந்துச்சா நெகட்டிவா இருந்துச்சா, ஸ்திரியே எனக்கும் உனக்கும் என்ன, என் வேலை இன்னும் வரவில்லை. சில நேரத்தில் ஆண்டவர்கிட்ட நம்ம எதிர்பார்த்துக்கிட்டு போய் கேட்கும் போது ஆண்டவருடைய வேலை வரவில்லை, ஆண்டவருடைய நேரம் வரவில்லை என்ற பதில் வரும். பயப்படாதீங்க. அல்லேலூயா. Praise the Lord. உடனே அந்த தாய் என்ன சொன்னாங்க, வேலைக்காரர் நோக்கி அவர் உங்களுக்கு என்ன சொல்றாரோ அதன்படி செய்யுங்க. அல்லேலூயா. நீங்கள் எதிர்பார்த்தது உங்களுக்கு கிடைக்கும் வரைக்கும் இயேசு இரட்சகர் சொன்ன கட்டளைக்கு கீழ்ப்படிந்து கொண்டே இருங்கள். அல்லேலூயா. இன்றைக்கு காலையில கர்த்தர் பேசிக் கொண்டிருக்கிறார், நீ என்னிடத்த வந்து எதிர்பார்க்கிறாயே, நான் சொன்னதை நீ செய்தாயா, என் வார்த்தையை கேட்டாயா, என் வார்த்தையின்படி உன் வாழ்க்கையை அமைத்தாயா, உன் மூளைக்கு இடம் கொடுக்கிறாயா, உன் மூளையில் கிடக்கிற வேதத்துக்கு இடம் கொடுக்கிறாயா. ஹல்லேலூயா. இன்று காலையில கர்த்தர் பேசுகிறார், நீங்கள் எதிர்பார்த்தது தேவன் கொடுக்க நிச்சயமாய் கொடுப்பார், ஆனால் எதிர்பார்த்தது கிடைப்பதற்கு அவர் என்ன சொல்கிறாரோ அதன்படி செய்யுங்கள். அல்லேலூயா. ஆண்டவர் சொல்றார், என்ன சொல்றாரு, 7 இயேசு வேலைக்காரரை நோக்கி, ஜாடிகளில் தண்ணீர் நிரப்புங்கள் என்றார். பாருங்க, சில நேரத்துல நீங்க எதிர்பார்த்தது தேவனிடத்திலிருந்து எதிர்பார்த்திருக்கிறது கிடைக்கணும்னா தேவன் சொல்லுகிற சம்பந்தம் இல்லாத சில வேலைகளை உண்மையாய் செய்யுங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. இத்தனை பேருக்கு நான் சொல்றது புரியுதா தெரியல. நான் பொறியியல் கல்லூரி படித்து முடித்த பிறகு வேலைக்காக தேடிட்டு இருந்தேன். வேலை கொடாண்டவரே, அற்புதமான வேலையை கொடாண்டவரே, அதிசயமான வேலையை கொடாண்டவரே, ஆச்சரியமான வேலையை கூட ஜெபம் பண்ணிட்டு இருக்கேன். கர்த்தர் என்ன தெரியுமா சொன்னார், கொடுக்குறேன்னு சொல்லவே இல்லைங்க. அல்லேலூயா. அங்கே ஒரு ஆலயத்துக்கு போய் அங்கே சுண்ணாம்படிக்கிறாங்க போய் நில்லு அப்படின்னார். அல்லேலூயா. வேலைக்கும் அதுக்கு என்னாண்டவரே, அப்ளிகேஷன் போடு, கம்பெனி பேரை சொன்னா பரவாயில்ல, சம்பந்தம் இல்லாத ஒரு காரியத்தை செய்ய சொல்கிறீரு. ஆண்டவர் சொல்றாரு, அவர் கட்டளைக்கு அப்படியே கீழ்ப்படிங்க. அல்லேலூயா. ஹல்லேலூயா. ஐயா, எங்க வீட்டில் என் பிள்ளைக்கு திருமணம் நடக்கல, அதுக்கு மாப்பிள்ளையை பார்த்து கொடுங்கன்னு சொல்ற இடத்துல மாப்பிள்ளையை பத்தியே பேச மாட்டார். பார்த்துருக்கீங்களா, வேலையை பத்தி, வேலையை கேட்கறவங்களுக்கு வேலையை பத்தியே பேச மாட்டார்.
சில நேரத்துல கர்த்தரிடத்துல இருந்து பதிலை எதிர்பார்த்து கொண்டு இருப்போம், அந்த பதில் வராது, வேற ஒரு வேலை வரும். எத்தனை பேருக்கு நான் சொல்றது புரியுது? Praise the Lord. அந்த வேலையை உண்மையா கீழ்ப்படிந்து செய்யுங்க, நீங்க எதிர்பார்த்ததை விட மகிமையான காரியத்தை கர்த்தர் செய்வார். அல்லேலூயா. நான் நினைக்கிறேன், என் பர்சனலா மரியாள் ஏசப்பா கிட்ட போய், அப்பா குறைவுபட்டுருச்சு, கொஞ்சம் அந்த திராட்சை ரசத்தை அப்படியே கொஞ்சம் பழுகி பெருக்கி கொஞ்சம் கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஆனால் பைபிள் சொல்லுது, முந்தின திராட்சை ரசத்தை காட்டிலும் பிந்தின திராட்சை ரசம் அதிக மகிமையுள்ளதா இருந்தது. ஹல்லேலூயா. அவர்கள் எதிர்பார்த்தது முந்தின திராட்சை ரசம் பெருகணும், அவ்வளோதான். ஆனா அவர்களுக்கு கிடைத்தது பிந்தின ராசம் பெருகினது, அதே நேரத்தில் அதிக மதுரமா இருந்தது. ஹல்லேலூயா. அவர்கள் எதிர்பார்த்ததை கொடுத்தார், எதிர்பார்த்ததுக்கு மேலானதை கொடுத்து தமது மகிமையை வெளியே அரங்கமாக்கினார். கடைசியில் அந்த இரண்டாம் வசன அதிகாரத்துல போட்டிருக்கு, 11 வசனம், இவ்விதமாய் இயேசு இந்த முதலாம் அற்புதத்தை கலிலேயா உள்ள கானா ஊரிலே செய்து தம்முடைய மகிமையை வெளிப்படுத்தினார், அவருடைய சீஷர்கள் அவரிடத்தில் விசுவாசம் வைத்தார்கள். ஆமென். அப்ப எதிர்பார்த்தது உங்களுக்கு மேலாக கிடைக்கணும்னா அவர் கட்டளையிட்ட யாவையும் கை கொள்ளுங்கள். வெளியே இருக்கிற ஜாடியை எடுனா எடுக்கணும், சாதாரண தண்ணியை ஊத்துனா ஊத்தணும், வெறும் தண்ணியை போய் கொடுனா கொடுக்கணும். மூளை சொல்லும், முட்டாள், நீ செய்யறதெல்லாம் முட்டாள், நீ செய்யறதெல்லாம் முட்டாள்னு மூளை சொல்லிக்கிட்டே இருக்கணும். உடனே மூளையை பார்த்து நீங்க சொல்லணும், என் கர்த்தருக்கு கீழ்ப்படிவேன். அல்லேலூயா. என் தேவனுடைய சத்தத்துக்கு நான் கீழ்ப்படிவேன். அப்பொழுதுதான் நான் எதிர்பார்த்ததற்கு மேலாக என் தேவன் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். அல்லேலூயா. கடைசி இரண்டாவது ஒரு காரியத்தை சொல்லி நாம் ஜெபிக்க போகிறோம். என்ன கண்டிஷன்? ஆகா எழுதின தீர்க்கதரிசன புஸ்தகம் 1:9. ஆகாய் 1:9. பிரைஸ் தி லார்ட். அதிகமாய் வரும் என்று நீங்கள் எதிர்பார்த்திருந்தோம், இதோ கொஞ்சம் கிடைத்தது, இதோ கொஞ்சம் கிடைத்தது, அறுத்து வீட்டுக்கு கொண்டு வந்தோம், அறுத்து வீட்டுக்கு கொண்டு வந்தோம், நான் அதை ஊதி போடுகிறேன், நான் அதை ஊதி போடுகிறேன். எது நிமித்தம் என்றால், எது நிமித்தம் என்றால், என் வீடு பாழாய் கிடக்கும் போது, என் வீடு பாடாய் கிடக்கும் போது, நீங்கள் எல்லாரும் அவனவன் தன் தன் வீட்டுக்கு ஓடி போகிறீர்களே, நீங்கள் எல்லாரும் அவனவன் தன் தன் வீட்டுக்கு முதல் பகுதி சொல்லுகிறது, அதிகமாய் வரும் என்று நீங்கள் என்னது எதிர்பார்த்திருந்தோம். நிறைய ஆண்டவர்கிட்ட அதிகமாக எதிர்பார்க்கிறோம், ஆனா நான் எதிர்பார்த்தது வர வேண்டும் என்றால் கர்த்தர் என்ன சொல்றாரு, அவருடைய ஆலயத்தை குறித்த பாரத்தோடு இருக்கிறவர்களுக்கு அவர்கள் எதிர்பார்த்தது கிடைக்கும். அல்லேலூயா. அந்த வசனம் நெகட்டிவா போட்டிருக்கு, நான் அதை அப்படியே பாசிட்டிவா சொல்றேன். பிரைஸ் தி லார்ட். ஏன் அதிகமா எதிர்பார்த்தது கிடைக்கவில்லை? நீ தேவனுடைய ஆலயத்தை குறித்த பாரம் உனக்குள் குறையும் பொழுது நீ எதிர்பார்த்தது உனக்கு கிடைப்பது தாமதப்படும். ஆண்டவர் சொல்லுகிறார், தேவனுடைய ஆலயத்தின் மேல் அந்த வசனம் சொல்லுது, அவனவன் தன் தன் வீட்டுக்கு ஓடி போகிறீர்களே. அல்லேலூயா. அவனவன் தன் தன் வீட்டுக்கு ஓடி போகிறார். அப்படின்னு என்ன அர்த்தம்? ஆலயத்தினுடைய காரியங்களை கவனமாய் செய்யாமல் தம்முடைய சொந்த பிரச்சனைகள், சொந்த குடும்பம், சொந்த வீட்டு பிரச்சனையை நோக்கி நீங்க ஓடுறீங்களே. வீட்டு பிரச்சனையை பார்த்து ஓடுறது சரிதான், தப்பு இல்லை. ஆனா என் மகனே, என் மகளே, நீ என்னிடத்துல அதிகம் வரும் என்று எதிர்பார்த்தாய் அளவா, உனக்கு அதிகம் வர வேண்டும் என்றால் என் ஆலயத்தில் நீ செய்ய வேண்டிய வேலைகள் இருக்கிறது. ஆலயத்தை குறித்த காரியங்களில் உங்களுடைய கவனம் வேண்டும், ஆலயத்தின் காரியத்தை கட்டுவதிலே உங்களுடைய பாரம் வேண்டும் என்று கர்த்தர் இன்று காலையில் அழைக்கிறார். ஹல்லேலூயா. நீங்கள் எதிர்பார்த்ததற்கு மேலாக வர வேண்டும் என்றால்
தேவன் கட்டளையிட்ட யாவையும் செய்யுங்கள். ஒருவேளை உங்கள் மூளை அதை ஒப்புக்கொள்ளாவிட்டாலும் அதை செய்யுங்கள், செய்யுங்கள், செய்து கொண்டே இருங்கள். அதன் முடிவு மகிமையாயிருக்கும். ஹல்லேலூயா. தேவனுடைய ஆலயத்தின் காரியத்திலே, கட்டுமான பணியிலே தீவிரமாய் உங்களை ஈடுபடுத்தி அதற்கென்று உழையுங்கள். நீங்கள் எதிர்பார்த்ததை விட அதிகமாய் என் அப்பன் இயேசு கொடுப்பார். ஹல்லேலூயா. இந்த பிரசங்கெல்லாம் பாஸ்டர் எனக்கு சொல்லி கொடுக்கலங்க, ஆவியானவர் சொன்னதை உங்களுக்கு சொல்றேன், அவ்வளவுதான். ஹல்லேலூயா. ஆண்டவர் இன்று என்னிடத்தில் சொல்லி அனுப்பினார், இந்த அநேகர் எதிர்பார்ப்போடு வந்திருக்கிறீர்கள், நீங்கள் எதிர்பார்த்திருக்கிறதை கர்த்தர் நன்மையாக முடிவடைய போகிறார். ஹல்லேலூயா. அந்த நினைவுகளை நான் வைத்திருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். எத்தனை பேர் நம்புறீங்க? பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். கடைசி ஒரு வசனத்தை சொல்லுகிறேன், எபேசியர் 3:20. எபேசியர் 3:20. நாம் வேண்டிக் கொள்வதற்கும் நினைக்கிறதற்கும் மிகவும் அதிகமாய் நமக்குள்ளே கிரியை செய்கிற வல்லமையின்படியே நமக்கு செய்ய வல்லமராகி அவருக்கு சபையிலே கிறிஸ்து இயேசுவின் மூலமாக தலைமுறை தலைமுறைக்கும் சதா காலங்களிலும் மகிமை உண்டாவதாக. ஆமென், ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ரொம்ப முக்கியமான பகுதியில நாம் வேண்டிக் கொள்கிறதற்கும் நினைக்கிறதற்கும் மிகவும் அதிகமாய் நமக்குள்ளே கிரியை செய்கிற வல்லமையின்படியே நமக்கு செய்ய வல்லவராகிய அவருக்கு சபையிலே கிறிஸ்து இயேசுவின் மூலமாய் தலைமுறை தலைமுறைக்கும் சதா காலங்களிலும் மகிமை உண்டாவதாக. சபையில ஏன் வந்து கர்த்தரை மகிமைப்படுத்துறோம், ஏன் மகிமைப்படுத்துறோம், அதுக்கு என்ன காரணம்? இந்த பைபிள் சொல்லுது, என்ன சொல்லுது வேதம், நீங்க சபையில வந்து தேவனை மகிமைப்படுத்தும் போது என்ன நடக்குதான், நீங்கள் வேண்டிக் கொள்கிறதற்கும் நினைக்கிறதற்கும் எதிர்பார்க்கிறதற்கும் மிகவும் அதிகமாய் கிரியை செய்கிற வல்லமை உங்களுக்குள் உருவாகி கொண்டிருக்கிறது. ஹல்லேலூயா. நீங்க சபையில தேவனை மகிமைப்படுத்த மகிமைப்படுத்த உங்களுக்குள் ஒரு வல்லமை கிரியை செய்ய ஆரம்பிக்கிறது. எந்த தோல்வியான வாழ்க்கையோ அது ஜெயமாய் மாற ஆரம்பிக்கிறது. எது வியாதியான வாழ்க்கையோ அது ஆரோக்கியமாய் மாற ஆரம்பிக்கிறது. எது கனியற்ற வாழ்க்கையோ அது கனியுள்ளதாய் மாறுகிறது. எது வரங்கள் இல்லாத வாழ்க்கையோ அது வரங்கள் உள்ளதாய். ஏன் தெரியுமா? நீங்கள் நினைக்கிறதற்கும் வேண்டிக் கொள்கிறதற்கும் மிகவும் அதிகமாய் கர்த்தர் உங்களுக்குள் கிரியை செய்கிறார். கரங்களை தட்டி கர்த்தர் மகிமைப்படுத்துவோமா? ஹல்லேலூயா. அப்படியே எழுந்து நிற்போமா? அப்படியே எழுந்து நிற்போம். Thank you, Heavenly Father. Wonderful Lord Jesus. Glorious Father. Glorious Father. அப்பா, நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படி நான் உங்கள் மேல் வைத்திருக்கிற நினைவுகளை அறிவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்பா, ஆபிரகாம் ஒரு சந்ததியை எதிர்பார்த்து எதிர்பார்த்து அது நடக்காத பட்சத்தில் உம்முடைய சன்னிதானத்தில் வந்து நின்று மிகவும் சோர்வோடு, ஆண்டவரே அடியனுக்கு என்ன தருவீர், பிள்ளை இல்லாமல் இருக்கிறேனே, ஒரு வழியும் தெரியல, ஆனால் எனக்கு முன்னாடி ஒரு வழி தெரியுது, அந்த வழியை உங்களுக்கு காமிக்கிறேன்னு சொல்லி ஆண்டவருக்கே வழியை காண்பிக்கும் போது கர்த்தர் சொல்லுகிறார், அந்த இடத்தை விட்டு வெளியே வா. ஜீசஸ், நீ வானத்தை பார், வானத்தை பார். உன் நினைவுகளை காட்டிலும் உன் வழிகளை காட்டிலும் என் வழிகள் உயர்ந்த வழிகள். நீ எதிர்பார்க்கிற முடிவை நான் கொடுப்பேன், அதை காட்டிலும் மேலான முடிவையும் கொடுப்பேன். உன் சந்ததியை வானத்து நட்சத்திரத்தை போல பெருக பண்ணுவேன். நீ ஒரு எலியேசரை பார்க்கிறாய், உனக்கோ 1 கோடி மனிதர்களை உருவாக்கி கொடுப்பேன் என்று கர்த்தர் சொன்னார். இரண்டாவதாக, 1 எபிரேயன், 2 எபிரேயனை விடுவிக்க எதிர்பார்த்து போன மோசேயை கர்த்தர் அழைத்தார். ஹல்லேலூயா. அவன் சோர்ந்து போய் ஒதுங்கி போயிருந்த அவனை என் தேவனுடைய கண்கள் தேடி வந்தது. ஹல்லேலூயா. அவன் எதிர்பார்த்தது கொஞ்சம், கர்த்தரோ ஒரு பெரிய திரள் கூட்டமாகிய இஸ்ரவேல் ஜனங்களை, 30 லட்சத்துக்கு மேலான ஜனங்களை விடுவிக்க கர்த்தர் அவனை எடுத்து பயன்படுத்தினார். Thank you Lord. ஒரே ஒரு எலியா, அவன் எதிர்பார்த்தது நடக்கவில்லை,
அது நிமித்தம் சொல்கிறான், என் ஆத்மாவை எடுத்துக்கொள்ளும் என்று. ஆனால் கர்த்தர் சொல்கிறார், ஒரு ராஜாவனை ஏற்றுக்கொள்ள நினைச்சியப்பா, ஆனால் நான் உன்னோடு இருந்து என் பயங்கரத்தையும் என் பராக்கிரமத்தையும் உனக்கு காண்பித்து உன்னை கொண்டு ராஜாக்களை அபிஷேகிப்பேன், உன்னை கொண்டு தீர்க்க தரிசிகளை அபிஷேகிப்பேன், கடைசியாக உன் ஆத்மாவை நான் எடுத்துக்கொள்ள மாட்டேன், நீயே ஏறி வருவாய். Mighty Lord, Rakabana Sangalahati Nimisha. எதிர்பார்த்தது நடக்க நாம் என்ன செய்ய வேண்டும்? ரெண்டு காரியங்கள். மரியாள் தேவனை எதிர்பார்த்தார், அற்புதத்தை தேடி சொன்னார். அவங்க எதிர்பார்த்ததெல்லாம் எப்பா கொஞ்சம் குறைஞ்சி போச்சு இல்லையா? அவங்களுக்கு திராட்சை ரசத்தை கொஞ்சம் அதிகம் பண்ணி கொடுங்க. ஆனால் கர்த்தர் சொன்னது என்ன தெரியுமா? உடனே பதில் சொல்லல, வேற ஒரு வேலையை காண்பித்தார். இன்னைக்கு கூட கர்த்தர் அதை தான் பேசிக்கொண்டு இருக்கிறார். நீ அந்த காரியத்துக்கு உண்மையாய் கீழ்ப்படியும் போது நீங்கள் எதிர்பார்த்த திராட்சை ரசம் மாத்திரமல்ல, அதிக ருசியான திராட்சை ரசத்தை கர்த்தர் கொடுப்பார். எதிர்பார்த்தது உங்களுக்கு கிடைக்க வேண்டும் என்றால் அவனவன் தன் வீட்டுக்கு ஓடி போகாமல் பாழாய் கிடைக்கிற தேவனுடைய ஆலயத்தின் மேல் பாரம் உள்ளவர்களாய் அதற்கு கிரியை செய்யும் பொழுது நீங்கள் எதிர்பார்த்ததை விட பல மடங்கு அதிகமாய் என் தேவன் ஆசீர்வதிப்பார்.